அல்லது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்த மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான ஒதுக்கீடு சரியாக செய்யப்படவில்லை அப்படின்னு மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணி கட்சிக்கு 40 எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க போதிய நிதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலை அப்படின்ற விமர்சனமும் திமுக கூட்டணி எதிர்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். டெல்லியிலிருந்து நிதியை கொண்டு வர என்ன செய்ய போகிறது திமுக அப்படிங்கிற தலைப்பில் பேசவிருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு எஸ்கேபி கருணா பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாகராஜ் இணைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ரமேஷ் சேதராமன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஆலூர் ஷானவாஸ், பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலை அப்படின்றது தனி விவகாரம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்று வரணும், கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான நிதியை பெற்று வரணும், அந்த கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடாது அப்படின்ற குரல்கள் வலுக்க தொடங்கியிருக்கேன். அதாவது கூட்டத்தில் பங்கேற்று வலியுறுத்தி கேட்டால் எங்களுக்கு இவ்வளோ வேணும், எங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனால் அவங்க கொடுத்துருவாங்க, அதனால கூட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்துவதனுடைய நோக்கம் என்ன? ஒன்றிய அரசினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தானே. ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போனால் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்கன்னு, அது மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது பிரதமரை நேரில் சந்தித்து பேரிடர் நிவாரண நிதி கேட்டார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஒன்றிய நிதியமைச்சரை நம்முடைய மாநில நிதியமைச்சர் நேரில் சந்திச்சு கேட்டிருக்கார். தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும் போதெல்லாம் பொது மேடையிலேயே நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை இருக்கு, ஒன்றிய அரசு என்னென்ன செய்யணும்னு வலியுறுத்தி இருக்கார், கடிதம் மூலம் சொல்லியிருக்கார். என்னென்ன வடிவங்களில் ஒன்றிய அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணுமோ, நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் என்ன தேவை இருக்கு எங்களுக்கு, ஒன்றிய அரசு என்னென்ன கொடுக்கணும், நீங்க என்ன கமிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பட்டியல் போட்டு பேசியிருக்காங்க. எல்லா வடிவத்திலையும் எதையுமே நம்ம மிஸ் பண்ணல, எல்லா வடிவத்திலையும் நாம கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் பங்கேற்காவிட்டாலும் கூட மாநில அரசினுடைய பிரதிநிதிகள், மாநில அரசினுடைய அதிகாரிகள் அந்த கூட்டத்துல பங்கேற்று மாநில அரசினுடைய கருத்து என்ன, மாநில அரசினுடைய தேவை என்ன என்பதை ஒன்றிய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ப்ராசஸ்ல எங்கேயுமே தொய்வு கிடையாது, ஒன்றிய அரசினுடைய கவனத்துக்கு போகாம எதுவும் கிடையாது. நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். இப்படி எல்லாம் கொண்டு போன பிறகுதான் எந்த விதமான ஒரு உதவியும் நமக்கு வரவேண்டிய உரிமையும் எதுவும் வரலங்கிறது பிரச்சனைய. அப்ப கொண்டு போனா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அவங்க திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தின் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்தின் மீது மட்டுமல்ல, பாஜக ஆளாத மாநிலங்கள் மிக மூர்க்கமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப அன்புமணி சொல்ற ஒரு 25 எம்பி ஜெயிச்சிருந்தா எல்லாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு. ஏன் இப்ப கர்நாடகத்துல ஜெயிச்சிருக்காங்களே, கர்நாடகத்துக்கு நடந்துருச்சா? தெலுங்கானால ஜெயிச்சிருக்காங்களே, தெலுங்கானாக்கு நடந்துருச்சா? அப்போ ஊபி கூட இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டு ஜெய் ஜெகநாத்துக்கு போன மாதிரி இன்னைக்கு வந்து ஊபியும் கைவிடப்பட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு 80 தொகுதி கிடைக்கும் நினைச்சாங்க, 36 தான் கிடைச்சிருக்கு. அப்ப அப்பட்டமான தேர்தல் அரசியல் கணக்கு. மோடி என்ன சொன்னாரு, தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அரசியல் ரீதியா நம்ம அணுக வேண்டாம், இனி வளர்ச்சி, மக்களின் முன்னேற்றம், நாடாளுமன்ற ஜனநாயகம் என்கிற கோணத்துல நம்ம பார்ப்போம். தேர்தல் முடிஞ்சதோட அரசியல் முடிஞ்சது, இனி இந்த 5 ஆண்டுகளும் வளர்ச்சியை நோக்கி பார்ப்போம், ஒற்றுமையா இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம்னு பிரஸுக்கு முன்னாடி அவ்வளவு சவடால் விட்டார். அடுத்த நாளே அவர் பார்லிமெண்ட்ல அவருடைய நிதிநிலை அறிக்கையில எப்படி வெளிப்பட்டிருக்காரு, அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசியதற்கு நேர் முரணாக வெளிப்பட்டிருக்கிறார். வஞ்சிக்கப்பட்டிருக்க தமிழ்நாடு, ஏன் திட்டமிட்ட போரை நடத்தணும் தமிழ்நாடு மீது, ஏன் திட்டமிட்டே தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கணும்? இன்னைக்கு நேரத்தை வஞ்சிக்கிறாங்க, ஒரே ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க, அது அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு.
63,000 கோடி மெட்ரோக்கு கொடுப்போம்னாங்க. இதே நிர்மலா சீதாராமன் இதே நிதிநிலை அறிக்கையில இதே நாடாளுமன்றத்துல நின்று முழங்கினாங்க. அவங்க கமிட் பண்ணது, அவங்க கமிட் பண்ணதுக்கு இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க. எய்ம்ஸ் முதல்ல செங்கலோட நின்னுச்சு, இப்ப காம்பவுண்ட் வால் வரைக்கும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் இன்னைக்கு வந்து அந்த கிளாம்பாக்க பேருந்து நிலையத்துக்கு எதிரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த ரயில் நிக்கணும், அந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தணும்னு சொல்லும் போது ஒன்றிய அரசு பாராமுகமா இருக்கு, மாநில அரசு எடுத்து செய்யுது. எல்லாமே நான் என்ன சொல்றேன், துறையெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க, சுமையை மட்டும் எங்க மேல தர்றீங்க, அந்த துறை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. உங்களால ரயில் விட முடியல, உரிய ரயில் ஒதுக்கீடு செய்ய முடியல, ரயில் நிலையத்தை நாங்க தான் கட்டணும்னா நீ எதுக்கு துறை வச்சிருக்கிற? 6,300 கோடி நாங்க கேட்டோம். ரயில்வே பட்ஜெட்டுக்குல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த ஆண்டுக்கு மட்டும் 6,300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களே. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கணக்கு போட்டியெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு போதுமானதா? இவ்வளவு பெரிய மாநிலம், வளர்ந்த மாநிலம், முற்போக்கான மாநிலம், முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு எவ்வளவு அட்வான்ஸான திட்டங்கள் தேவைப்படுது? நீங்க ஒரு பின்தங்கிய மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றையும் ஒரு வளர்ந்திருக்கிற மாநிலத்திற்கு இன்னும் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவை அதிகமா இருக்கும்னு சொல்ல போனா கட்டமைப்பு மேம்பாடு நமக்கு இன்னும் அதிகமா தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். அப்ப தொழில் எங்க அதிகமா இருக்குதோ, எங்க வந்து கல்வி முன்னேறி இருக்குதோ, எங்க வேலை வாய்ப்புக்கு சீரான ஒரு நிலைமை இருக்குதோ, எங்க சமூக நல்லிணக்கம் அமைதி இருக்குதோ, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறது வேகமா நடக்கும். அப்ப நமக்கு மற்ற மாநிலங்கள்ல செய்யப்படுற தேவையை விட நமக்கு கூடுதலான தேவை இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நமக்கு அதிகமா செய்ய வேண்டி இருக்குது. அடுத்த கட்ட நகர்வு புலிப்பாய்ச்சல நம்ம போயிட்டு இருக்கும் போது நமக்கு அதுக்கேத்த மாதிரியான நிதி சுமை இருக்குது, அதுக்கேத்த மாதிரி நிதி தேவை இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நமக்கு நிதி தரணும். தர்றாங்களா? பேரிடர் நிவாரண நிதி கேட்டவன் இன்னைக்கு 11,000 கோடிக்கு மேல நீங்க வந்து ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கும் கொடுக்குறீங்க. கொடுங்க, நம்ம மறுப்பே சொல்லல, இன்னும் கூட கொடுங்க. ஆனா இப்ப இங்க தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. மோடி பார்க்க வரல, நிர்மலா சீதாராமன் பார்க்க வந்தாங்க. மோடி இப்ப மோடி வந்தாதான் பாக்கணுமா? யார் நிதியை ஒதுக்குவாங்களோ அவங்களே வந்திருக்காங்களே, போதாதான்னு அன்னைக்கு பாஜக காரங்க கேட்டாங்க. அப்ப நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க, நிலைமையெல்லாம் பாத்துட்டாங்க, மத்திய குழு வந்து பாத்துருச்சு, நிதி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, நிதி தரல, பட்ஜெட்ல கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். பட்ஜெட்ல ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பேரிடர் நிவாரண நிதி. நம்முடைய மாநிலம் கேட்ட ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கேட்டது கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்களோட இணக்கப்போக்கை கையாண்டால் கொடுப்பாங்க அப்படின்னு பிஜேபி இன்னைக்கு ஒரு மொழியில பேசுறாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் முரண்பட்டுகிட்டே இருக்கீங்க, முரண்படுறதுனால கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஓபிஎஸ் வந்து பேப்பரை நீட்டர் இடத்துல கையெழுத்து போட்டார், குனினா குனிவாரு, நிமிர்னா நிமிர்வார். அப்படிப்பட்டவர் முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாங்களா? எடப்பாடி எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தார், அவர் கேட்டார் அப்ப கொடுத்தாங்களா? முரண்பாடு எதுவுமே இல்லையே. ஓபிஎஸ் காலத்திலயோ இபிஎஸ் காலத்திலயோ பிஜேபியோட ஒரு முரண்பாடு இருந்துச்சா? இணக்க போக்கு என்பதையும் தாண்டி எல்லாவற்றுக்கும் இணங்கி போன ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் கேட்ட போதும் கொடுக்கல. அப்ப முரண்பாடு உடன்பாடுங்கிறது விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டை அவர்கள் எல்லா காலத்திலும் வஞ்சித்திருக்கிறார்கள். இப்போ ஆந்திராவை வஞ்சித்தார்கள், பீகாரை வஞ்சித்தார்கள். அரசியல் நடவடிக்கைகளின் காரணமாக பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக எந்த ஆந்திராவுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று மறுத்தார்களோ அதே ஆந்திராவுக்கு இன்னைக்கு அள்ளி கொடுக்கிறாங்க. எந்த பீகாருக்கு தரமாட்டோம்னு மறுத்தாங்களோ அதே பீகாருக்கு அள்ளி கொடுக்கிறாங்க. திரு ஜி கே நாகராஜ், திட்டமிட்டே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு ஒட்டுமொத்த குரலாக இங்க ஒழிக்க தொடங்கி இருக்கிறாங்களே கட்சிகள் அனைவருமே. இல்ல, மனசாட்சி உள்ள அரசியல் குறித்து நன்கு அறிந்த யாவரும் இது போன்ற பேச்சுக்களை பேச மாட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சியில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு பாக்குறப்போ அதை விட 7 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்க. அதை வந்து குறிப்பா ரயில்வே சொன்னோம்னா 879 கோடி 10 ஆண்டுகள் ஒதுக்கப்பட்டது. ரயில்வேக்கு சொல்றீங்க? ரயில்வே மட்டும் சொல்றேன், நான் உதாரணம் மட்டும் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்த பொழுது, ஆனால் அதை விட 7 மடங்கு அதிகமா ஒதுக்கியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், உள்ள ரொம்ப போறதுக்கு முன்னாடி, ஒரு தமிழக மக்கள் திமுக அரசு மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது, திமுகவிற்கு 40-40 கொடுத்திருக்காங்க. ஒரு பலமான ஒரு ஆட்சி அங்கீகாரத்தில் இருக்கிற திமுக அரசு இன்னைக்கு தொடர்ச்சியாக மத்திய அரசோடு வெறுப்புணர்வு போக்கை கடைபிடித்து வருகிறது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல,
அது ஓகே, நீங்க போகல, ரைட். கடந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு திட்டங்களை முதல்ல கொடுத்தாங்க, குறிப்பா கல்பாக்கம் மீனோலை திட்டம் கொடுத்தாங்க, திருச்சி ரயில்வே, திருச்சியுடைய ஏர்போர்ட் விரிவாக்கம், நான் கணக்கு போட நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழகத்தின் மக்கள் உங்கள் மீது இத்தனை நம்பிக்கைக்கு உட்பட்டு நீங்க இலக்கமான போக்கை கடைபிடிக்கிறீங்களாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கும் திட்டத்துக்கும் சம்மதம் இல்லை, அது சம்மதம் இல்லை. திட்டங்கள் தானா வரும், நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது 11 லட்சம் கோடி உட்கட்டமைப்புக்கென்று மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. 60% மின்சாரம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் கேட்கறது எல்லாம் உங்களுடைய அரசியல் வாக்கு வங்கிக்காக, உங்களுடைய தாஜா அரசியலுக்காக, ஒரு மிகச்சிறந்த பாரத பிரதமரை தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலை விளைவிக்கின்ற வகையில் பேசிக் கொண்டிருப்பது ஏன் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. நீங்க 3 ஆண்டுகள்ல எந்த நல்ல உறவை நீங்க பிரதமரோட வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது என்னுடைய முதல் கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க செய்யல, நான் கேட்கிறேன், நீங்க என்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து வந்த எதிர்ப்பு குரல்கள்ல ஒரு சிலதை மட்டும் நான் உங்களுக்கு கவனப்படுத்துறேன். ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாக இருக்கணும். இது வந்து 27ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க, அதை ஒட்டி தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. சமச்சீரான வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இது இல்லைன்னு திரு இபிஎஸ் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை வந்து தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்குள்ள காழ்ப்புணர்ச்சியே காட்டுகிறது அப்படின்னு. உங்கள் கூட்டணி கட்சியான பாமகவின் நிறுவனத் தலைவர் திரு ராமதாஸ், தமிழ்நாட்டிற்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் செய்யப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையானதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான உள்கட்டமைப்பு திட்டங்கள், பாசன திட்டங்கள் போன்றவற்றையும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்படும் போது சேர்க்கணும் அப்படின்னு அவர். திரு சீமான் உச்சகட்டமாக போயிருக்கார், வரிகுடா இயக்கத்தையே தமிழ்நாடு வந்து செய்யணும், மோடி தலைமையிலான பாஜக அரசின் 24-25 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தும் சலுகை அறிவிப்புகளாக மட்டுமே அமைந்திருப்பது வெட்கக்கேடானது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. 11 ஆண்டு காலமாக பட்ஜெட்டில் ஒரு முறை கூட பாஜக அரசு அறிவிக்காதது, தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு நிதியும் அறிவிக்காதது ஏன்? இது பரவலாக வந்திருக்கு, உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து வந்திருக்கு, கூட்டணி இல்லாத கட்சிகள்லேருந்து வந்திருக்கு, எதிர்கட்சிகள்லேருந்தும் வந்திருக்கு. இப்படி நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு ஒரு ஒருமித்த குரலாக, எதிர்ப்பு குரலாக எப்பயாவது இவ்வளவு தூரம் வீரியமான எதிர்ப்பை நீங்கள் சந்தித்தது உண்டா இந்த முறை சந்தித்தது மாதிரி? இல்லை, இது காரணம் என்னன்னா நான் சொல்கிறேன், தனக்கு ஒத்த ஒரு கூட்டணிகளை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியான இந்த துவேச பேச்சு, நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேச பேச்சப்படுறதா சொல்றீங்க. 10 ஆண்டு காலம் திமுக அரசு கூட்டணியில் இருந்தது காங்கிரஸோட, எத்தனை முறை தமிழகத்தினுடைய பேச்சு உச்சரிக்கப்பட்டது, வார்த்தை உச்சரிக்கப்பட்டது, எவ்வளவு நிதி வழங்கப்பட்டது, அப்பெல்லாம் இல்லாம ஏன் உங்களுக்கு திடீர்னு உத்தேகம் வருகிறது? தொடர்ச்சியாக பணத்தை, நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறது, திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு. நிதி அப்படிங்கிறது ஒரு மாநிலம் குறித்து பேசுவது அல்ல. நீங்க சொல்றீங்க ஆந்திரா கேங் கொடுத்தீங்க, ஆந்திரா அமராவதி உடைய தலைநகருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை அவருடைய சரத்தில் இருக்கு, அதை செய்யறாங்க. பீகார், தயவு செய்து பீகார் போய் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பின்தங்கிய மாநிலம் தெரியும், ஆட்டு மாடு இருக்கிற இடத்துக்கும் மனுஷனுக்கு இடத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, அவ்வளவு மோசம் நிலையில் இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஆந்திரா மீதும் பீகார் மீதும் இந்த கரிசனம் எல்லாம் வரலையே, இப்போ உங்களோட கூட்டணியில இருக்காங்க, அவங்க இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துடும், பெரும்பான்மைக்கு இடங்கள் பத்தாதுன்னு ஒரு நெருக்கடி வருகிற போதுதான் 15,000 கோடி ரூபா ஆந்திராவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது, 11,000 கோடி வெள்ளத்தடுப்புக்காக மட்டும் பீகாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது, சாலை மேம்பாட்டுக்காக 26,000 கோடின்னு இவ்வளவு நிதி வாரி வழங்கப்படுது. கடந்த ஆண்டுகளில் இதே சிக்கல் தானே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும். நீங்க கடந்த முறை பிரதம மினிஸ்டர் சொன்னாரு, நீ கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கடந்த 10 ஆண்டுகள் எங்களுக்கு காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செய்ய சரியா போயிருச்சு, நாங்கள் அடித்தளம் மட்டும்தான் இருக்கிறோம், அடுத்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி நோக்கி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வளர்ச்சி பணிகள் தான் இப்ப தொடங்கி இருக்கு. நான் கேட்கிறேன், காங்கிரஸ்ல தன்னை கூட்டணிக்காக தாஜா சேர்க்க எத்தனை அரசியல் தடுமாட்டங்களை செய்தார்கள், எத்தனை அரசியல் முறைகேடுகளை செய்தார்கள், அது மாதிரி செஞ்சிருக்கமா? நீ எந்த அளவுக்கு எல்லா கூட்டணி கட்சியிலும் இல்லை, ஏன் அவர் அண்ணன் கேட்டாரு, நம்முடைய நவாஸ் கேட்கிறாரு, கர்நாடகாவுக்கு 7,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வேல, கேரளாவுக்கு 3,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்த பிரிவினையும் பிரிச்சு பார்க்கல. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்கிற ஆதங்க குரல்
ஒதுக்கீடே செய்யப்படலைங்கிற போது வரக்கூடிய குரலாக நீங்க பார்க்கணும். அந்த மாநிலங்களுக்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்க அப்படின்ற குரல், ஒரு ரூபாய் கூட ஒதுக்கலையே சிறப்பு திட்டங்களுக்கு, மெட்ரோவுக்கு ஒதுக்கலையே, எய்ம்ஸ்க்கு ஒதுக்கலையேங்கிற அந்த ஆதங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய குரலாக தானே நீங்க பாக்கணும். நீங்க மெட்ரோவுக்கு என்று நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா துறையிலும் இப்படி உள்ள போய் பாருங்க, எல்லா நிதிகளுக்கும் என்று தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இப்ப சொல்றேன், கடைசியா மத்திய அரசு கொடுத்த ஒரு அறிக்கையை மட்டும் படிக்கிறேன். இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் கொடுத்திருக்காரு, எங்களுக்கு போதிய நிலம் எடுப்பு எடுத்து தருவதில்லை, தமிழக அரசு முறைய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை, நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். நான் ஒரே விஷயம் கேட்கறேன், ஈனோலைக்கு வந்தாரு, அந்த திட்டம் குறித்து முதல்வர் நின்னாரா, கவலைப்பட்டாரா? இன்னைக்கும் நீட்டுள்ள திட்டம் தொடர்ச்சியா மத்திய அரசு கேட்டிருக்கிறாங்க. கனவு திட்டம் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் திட்டம், அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய திட்டம். அந்த அந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களா? இல்ல, அது மட்டும் இல்ல, இப்ப சொல்லியிருக்காங்க 25 பிரச்சனைகள் பல திட்டம் நிறைவேற்ற தடையாக உள்ளதுன்னு இருக்காங்க. என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல? இல்ல, என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல? அப்பதான் நாம திமுக பிரதிநிதிட்ட கேட்க முடியும். முதல்ல இன்னைக்கு மெட்ரோக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, எய்ம்ஸ்க்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதியை கேட்டிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க, என்ன ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்கல? அப்பதான் அவங்கள்ட்ட கேள்வியாவே நம்ம கேட்க முடியும். இன்னைக்கு ரயில்வே அமைச்சரே தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க இன்னைக்கு 6,352 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், நிலங்களை எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாரு. முதல்ல லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணி கொடுங்க, முதல்ல அது கேக்குற முதல் தான். போன வாரம் அந்த அறிக்கையில 25 பிரச்சனைகள் முன்வைத்து பல திட்டங்கள் கடையில் நிக்கிறது, அதை சரி செய்யிட்டு இருக்காங்க, அதையும் பட்டியலிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க நிதி கேட்டு நீங்க வந்து பேரிடர் நிதி கேட்டு போயிருக்கீங்க, உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கீங்க, அது குறித்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. நீங்க கேட்கறது எல்லாம் மத்திய மாநில அரசுடைய கோல் குறிக்கோள் எல்லாமே பணத்தை அரசிடம் இருந்து பெறுவதில் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க மத்திய அரசுடைய இணக்கமாக சென்றால், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், இங்க இருக்க திமுக காரர் கேட்கறேன், நீங்க எத்தனை திட்டங்களை மறுத்து பேசியிருக்கீங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, அணை பாதுகாப்பு மசோதாவை ஏத்துக்கல, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏத்துக்கல, ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏத்துக்கல, சாகர்மாலா திட்டத்தை ஏத்துக்கல, ஆர்டிகல் 370 ஏத்துக்கல, சிஏஏ குடியுரிமை திருச்ச சட்டத்தை ஏத்துக்கல, முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்கல, நீட்டை ஏத்துக்கல, இடபிள்யூஎஸ் ஏத்துக்கல, பிஎம் ஸ்ரீநிதி ஏத்துக்கல, நவோதயா பள்ளிகளை ஏத்துக்கல. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, மம்தா பானர்ஜியோ தனியா கட்சி நடத்தணும்னு அவசியமே இல்லையே. டெல்லியில 10,000 கோடி எங்களுக்கு நிதி தேவை, 2,00,000 கோடி நாங்க வந்து வரியா கொடுக்கறோம் தில்லி மக்கள், ஆனா 10,000 கோடி எங்களுக்கு தரணும், ஆனா அது வந்து 0.25% தான், 0.25%. டெல்லி மக்கள் செலுத்தக்கூடிய வரியில 5% தான், ஆனா தரல. ஆனா மகாராஷ்டிராவுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு தரமாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க அதிஷி நிதியமைச்சர், டெல்லி நிதியமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க பாஜக ஆளும் மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள்னு பாரபட்சம் இருக்குங்கிறதானே இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி அவரே நவாசாவிலே சொன்னாங்க, பாரபட்சம் காமிக்கல, எந்த பகுதி வளர்ச்சியடை செய்ய வேண்டும், முழுமையான வளர்ச்சியா இருக்கணும், சப்கே சாத் சப்கே விகாஸ், முழு எல்லா மாநிலங்களும் வளரணும், எல்லா பகுதியும் விரிவடையணுங்கிறதா நம்முடைய நோக்கமா இருக்கிறது. விக்ஷித் பாரத், தொலைநோக்கு பாரதிய வளர்ச்சியடை இந்தியா, 2100 ஆண்டுகள் எப்படி இருக்கணும் பாரத, அதை நோக்கி பாரத போயிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சொல்ற மாதிரி பின்தங்கிய மாநிலங்கள் முன்னேறணும், அதுக்கான சிறப்பு நிதியோ கூடுதல் நிதியோ தேவைன்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக வளரும் மாநிலங்களை நாங்க கவனிக்க மாட்டோம், பின்தங்கிய மாநிலங்கள் வந்து உங்களுக்கு இணையாக வருகிற வரைக்கும் உங்களுக்கு நிதியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க வரி கொடுக்கறாங்க, அங்க மக்கள் தொகை அதிகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி தான். நீங்க ஒரே மாவட்டம் கோயம்புத்தூர் மட்டும் செலவு செய்ய முடியுமா, மற்ற மாவட்டம் கவனிக்க வேண்டாமா? நீங்க உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, நான் இதான் சொல்றேன், பிரிவினை பாதை பேச்சு அப்படிங்கிற, ஒரு மாநிலத்தின் ஒரு மாநிலத்தையும் சண்டை போட வைக்கிறீங்க. இங்க எப்படி நீங்க இது மாதிரியான தொடர்ச்சியா காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாலும் தடுத்து நிறுத்தினீங்களோ, ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தினீங்களோ, நான் இப்ப திரும்ப கேக்குறேன், நீ 10 ஆண்டுகள் இருந்தீங்க, எந்த திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க.
எந்த திட்டங்கள் உங்களால் வளர்ச்சி பெற்றது தமிழ்நாட்டுன்னு சொல்லுங்க. நீங்க தொடர்ச்சியா நீங்க இதே பேச்சு, உங்களுக்கு நிதி வேணும், வருமானம் வேணும், மோடி மீதான பாரத பிரதமரான வெறுப்புணர்வை நீங்க கொண்டு போகணும். அதற்காக நீங்க செய்யற வெற்று ஆர்ப்பாட்டம் வெற்று அரசியல் இது. நீங்க வந்து பிரிவினை பேசுறீங்க, இணக்கமா இருக்க மாட்டேன்றீங்க. மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய எந்த திட்டம் செயல் திட்டங்கள் குறித்தும் நீங்க வந்து அதுக்கான ஒப்புதலை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் நிதி வேணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு. இது ஒரு நல்ல பாயிண்ட் நான் பேசுகிறதற்கு. தொடர்ந்து வந்து அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களுக்கு பதில் சொல்வதும், அவர்கள் சொல்லக்கூடிய தவறான திட்டங்களுக்கு பதில் சொல்வதுமான ஒரு நேரத்தை விட்டுட்டு நான் நேரடியாக நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பிரிவினைவாதத்தை பேசுகிறதுன்ற ஏதாவது மறைமுகமாகவோ நேரடியாக தொடர்ந்து ஒரு நேரடி செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நேரடியாக வந்து நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த நாட்டுடைய நலனை பற்றி பேசுவோம். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தது, 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் 5 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருக்கிறதுக்கான மேண்டேட் அவங்களுக்கு, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு 10 ஆண்டுகாலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். 2014 காங்கிரஸ் அரசு வெளியே போகும்பொழுது இந்தியாவுடைய மிகப்பெரிய எல்லையின் எதிரி சீனா, தொழில் போட்டியாளர், உலக வர்த்தகத்தில் போட்டியாளர் சீனா. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ட்ரேட் டெஃபிசிட் எவ்வளோ தெரியுங்களா? 37.8 பில்லியன். டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய கடைசி ப்ரெஸ் மீட்டில் அவர் அதை பற்றி பேசும்போது சொன்னார், நம்ம ரொம்ப நெருக்கி வந்துட்டோம், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வெறும் 37 பில்லியன் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் இதை நம்ம இல்லாமலாக்கி சீனாவுக்கு நிகராக இந்தியா வந்ததுலான்னு சொன்னார். ஆனால் அடுத்தது இப்பொழுது நான் ஒட்டுமொத்த நாட்டு தேச நலன் என்று பேசக்கூடிய, தேசத்தின் முன்னேற்றம் என்று பேசக்கூடிய பாஜக தான் 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்குது. 37.8 டெபிசிட்டில் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி 10 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளோ டெபிசிட்? 101 பில்லியன், 3 மடங்கு டெபிசிட் அதிகமாக இருக்குது. இது தேச நலனுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பாஜக அரசு பங்களித்தது? இதை வந்து ஒரு மாநிலத்திலிருந்து கேட்கக்கூடாதா? என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து முதலில் பாஜக ஆட்சிக்கு வந்தது? டாலர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலையை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று மோடி அவர்கள் சொன்னாரா இல்லையா? இப்பொழுது டாலர் விலை என்ன? 83 ரூபாய் இன்னைக்கு. எப்படி வந்து இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எப்படி அவர்கள் கொண்டு வந்தாங்க? இதுதான் வந்து ஆட்சியில் வந்து ஒரு வலிமையான பாரதத்தை கட்டமைத்த அவர் லட்சணமா? நான் வந்து தமிழ்நாடு ஏன், தமிழ்நாட்டின் குரல் ஏன் வந்து தனித்து ஒலிக்கிறது? இப்போ சொல்கிற தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியலை போட்டார். இந்த பட்டியல் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பல திட்டங்களை சொன்னார். இந்த திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாகத்தான் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். ஒரு எஸ்டிஜி இண்டெக்ஸில் நாம் வந்து ஏறக்குறைய 17-13 இடத்தில் முன்னிலையில் இருக்கிறோம். நாட்டின் வளர்ச்சிக்காக தான் இல்லை, ஒரே தேர்தல் தொடங்கி எல்லாம் முன்னிலை. ஆமாம், இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டு போயும்போது தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்கான எந்த எல்லா உரிமைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாக அவர்கள் பறிக்க முயலும் போது நிச்சயமாக எல்லா மாநிலமும் சுயமரியாதை உள்ள மாநிலம் எதிர்த்து நின்று தான் ஆகணும். சரி, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இந்தியாவில் என்ன? இந்தியாவில் நம்ம வெறும் 6%. 6% இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை வந்து 9.1% வந்து நிதி பங்கீடு கொடுக்குறது, நிதியில் வந்து கொடுக்குது. நம்ம வந்து 150% அதிகமாக நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தரோம். ஜிடிபியில் ஏறக்குறைய 10.5% ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிடிபியில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு வந்து தன்னுடைய சக்தியை மீறி, தன்னுடைய எல்லையை மீறி இவ்வளவு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தை பிரிவினவாதம் பேசுகிறேங்கிறது எவ்வளோ அனாவசியமாக சொல்லிட்டு போக முடியுது? சரி, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு பயனுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கான நிதி அவங்களால பெற்று வர முடியலன்னு தானே உங்கள் மீது விமர்சனம் வைக்க? அதுதான் சொல்றேன். இப்போ திரு ஆளுநர் ஷானவாஸ் சொன்ன மாதிரியான ஒரு இதுதான். இது என்ன, ஒரு நெல் வயலை அறுத்துட்டு கூலி வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் படியில் வந்து நெல் அறுத்துட்டு இப்போ கூலி அள்ளி போடுவாங்க, மரக்கா மரக்காவா? அப்போ நேரில் வந்து போய் கேட்டால் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மரக்கா போடுவாங்களா? அந்த மாதிரியான விஷயமா? இது என்ன புரியல எனக்கு. 9.1% நிதி பங்கீடு கொடுக்குறவர்களுக்கு வெறும் 4% நீங்கள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு ரொம்ப நியாயமாக ஒதுக்கீடு கொடுத்துருக்கோன்னு கேட்குறாரு. இப்போ எந்த விதத்தில் இது நியாயமாயிடும்? சரி, பீகாருக்கு பாஜக எல்லாத்துக்கும் நம்ம பீகாரை பத்தி பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும். இல்ல, பாஜக எதிர்ப்பு மூலமாக அரசியல் மறுபடியும் 40 MP தமிழ்நாடு மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுத்தது திமுக அல்லது இந்தியா கூட்டணியின் வெற்றி மட்டுமல்ல, பாஜகவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள். இது எதுபடி இந்த பட்ஜெட்டை பார்க்கல அவங்க. இதற்கு முன்பு 10 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சீர்தூக்கி தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் சென்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த நிதி பங்கீடை பற்றி ஒரு முக்கியமான அம்சமாக வச்சார்.
நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் வருவாய் நம்ம கொடுக்குறோம்னா, வரி கட்டுக்கிறோம் என்றால், அதற்கு நம்ம 23-24 பைசா தான் நமக்கு திரும்ப வருகிறது என்று இதெல்லாம் சொன்னோம். எடுத்து சொல்லி இந்த பாரபட்சமான நடவடிக்கையை அல்லது பாரபட்சமான அவர்களுடைய போக்கை கண்டித்து தான் அவர்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாஜக எம்பி கூட அங்கே ஜெயிக்கல, ஒரே ஒரு எதிர்கட்சி எம்பி கூட ஜெயிக்கல. இது தமிழ்நாடு மக்களின் தீர்ப்பு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதிர்த்து சரி நீங்கள் தான் 40 பேர் ஜெயிச்சிருக்கீங்களே, நீங்கள் போய் இந்த விவாதத்தின் தலைப்பு எவ்வளோ ஒரு மிஸ் லீடிங்காக இருக்கிறது, அவ்வளோ எவ்வளோ ஒரு நெகட்டிவாக இருக்குது பாருங்க. என்ன செய்ய போகிறது திமுக அரசு? இது என்ன திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனையா? இல்லை, இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனை இல்லையே, இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனையை நம்ம எப்படி அணுகணும்? ஒரு கூட்டு குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் இருக்குது. அப்போ ஒரு சில பிள்ளைகள் இயல்பாகவே திறமையாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம வந்து ஊக்குவிச்சு, அவர்களை தட்டி, அவர்களை ஆதரவு கொடுத்து, அவர்களை டியூஷன் வச்சு, அவர்களை படிக்க வைப்பது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் மிக திறமையாக நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதிகளை பண்ணி கொடுத்து, நல்ல கல்லூரியில் சேர்த்து, நல்ல லேப்டாப் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? ட்ரேட் டெஃபிசிட்டுன்னு நான் சாதாரணமாக சீனாவை சொல்லலை, சீனாவுடைய மிகப்பெரிய அபாயத்தில் நம்மளுடைய எல்லைகள் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் வலிமையாக இருக்க வேண்டாமா? பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்? மகாராஷ்டிரா பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், கர்நாடகா பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், குஜராத் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சரி, 10 ஆண்டுகளில் இவர் சொல்கிறார், இவர் சொல் இவருக்கு இதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட இந்த டாலர் பற்றி கேட்டால் மதிப்பு கேட்டால் அவர்களுக்கு பதில் இருக்காது. ஏன் ட்ரேட் டெஃபிசிட் இவ்வளோ அதிகமாச்சுன்னா மதிப்பு இருக்காது. சின்ன சின்ன கிராமங்களில் போய் பார்த்தா கூட சைனாவில் வேனில் வச்சுக்கணும், வண்டியில் டாடா ஏஸ் வண்டியில் வச்சுக்கின்னு சைனா பொருட்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள். சாதாரண பொருட்கள் என்னென்ன பொருட்கள்? டியூப்லைட்டு, சாதாரண டியூப்லைட்டுங்க, சுவிட்ச் பாக்ஸுங்க, சார்ஜருங்க எல்லாம் விற்றுட்டுருக்காங்க. மேக் இன் இந்தியா என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த மேக் இன் இந்தியா தான் கடைசியாக அவர்கள் ஆங்கிலத்தில் பேர் வச்சுது, அதுக்கப்புறம் வந்த பேர்லாம் இது. அதனால் அதை கேட்குறேன், இந்த மேக் இன் இந்தியா என்பது என்ன ஆச்சு? முதலமைச்சர் என்றைக்கு வந்து ஒரு நிதி அமைச்சகத்தோட ஒரு துணை அமைப்பு போல நிதி ஆயோக்கை உருவாக்கி அவர்கள் இந்த மாதிரியான வரி பங்கீடுகளை செய்ய ஆரம்பித்தார்களோ, அப்பிருந்தே எந்தெந்த அரசியல் எதிரிகள் எந்தெந்த மாநிலங்களில் ஆள்கிறார்களோ, அரசியல் எதிரி வேற, நாட்டோட நன்மை வேற. நான் கேட்கறது நாட்டோட நன்மை. நாட்டோட நன்மைக்கு நீங்க பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை மேலும் ஊக்குவிக்கணுமா ஊக்குவிக்க கூடாதா? உறுதியளித்த திட்டங்களுக்கு நீங்கள் நிதியை நிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ரமேஷ் சேதுராம், பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத பாஜக அரசை குறித்து கேள்வி கேட்கணுமா, இல்லை நிதியை பெற்று வரல 40 எம்பிக்கள் இருக்கிறீங்க அப்படின்னு திமுகவை நோக்கி கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்கிறார் திரு எஸ்கே பி கர்ணா. நம்ம கொஞ்சம் பேலன்ஸா என்ன ரெண்டு பக்கமும் பார்க்கணுங்கிறதான். இரு பக்கமும் உள்ள நியாயங்கள் என்ன, இதுல செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தாதான் அது ஒரு தெளிவு பிறக்கும்னு பார்க்கலாம். மொதல் விஷயம், சகோதரர் கருணா பேசும்போது கேட்டார், நன்றா பெர்ஃபார்ம் பண்றவங்களை வந்து நீங்க வந்து இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கணும். சார், இன்னைக்கு ஜிஎஸ்டி இதை நீங்க எடுத்தீங்கன்னா ஆந்திரா பீகார் கொடுத்ததை பத்தி பேசுறாங்க. பீகார விட 7 மடங்கு நம்ம அதிகமா நிதி கொடுக்குறோம் இது ஜிஎஸ்டி பண்றது. அதே மாதிரி வந்து ஆந்திராவை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம்னு வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க ஜிஎஸ்டி வருது பாதிய மாநிலத்துக்கு வச்சுக்கிறோம், மீதி பாதியை தான் அந்த 24 பைசா வருதுன்னு ஒரு பொய் சொல்றாங்க இல்லையா? அதுல என்னன்னா மாநிலத்தரப்பு மத்திய அரசுக்கு கொடுக்கப்படும் பங்குல வருதுதான் கணக்குல எப்பயுமே பேசுறாங்க. தங்கள் பக்கம் ஆல்ரெடி ஒதுக்கி கொள்ளக்கூடிய அந்த பாதியை பத்தி பேசுறதே கிடையாது. அப்போ சுயசார்புங்கிறது எங்க இருந்து வருதுங்கிறது ஒண்ணு. சகோதரர் நான் முடிச்சிடுறேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நிச்சயமா நடுவில் இடைமறிக்கிறதோ இல்ல அவர்கிட்ட கேட்டேன், நேரம் அவர்கிட்ட கேட்டேன், நெறியாளர்கிட்ட கேட்டேன், நீங்க பேசுங்க. அவர் இல்ல எதிர்கருத்துக்களையும் வரவேற்பவன்தான், பட் இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க, நீங்க தமிழ்நாட்டையே நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு நீங்க பட்ஜெட்ல சொல்றீங்க. நான் சொல்றதுக்கு உடனே பதற வேண்டாம், நான் கேட்கறேன், கள்ளக்குறிச்சி தெரியுமா உங்களுக்கு? கள்ளக்குறிச்சி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் பட்ஜெட் தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் இந்த வருஷத்துல நிதி இந்த பட்ஜெட் எடுத்து படிச்சு பார்த்தேன், கள்ளக்குறிச்சி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்போ நான் போற போக்கில 19 ரூபாய் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? கள்ளக்குறிச்சியில வந்து அது குறிப்பா ஒரு மாவட்டமாக இருந்தா கூட அதுல 4 தொகுதிகள் இருக்கு, அதுல ஒரு தொகுதி ஏடிஎம்கே கொடுத்ததுனால
நீங்க வந்து இவங்க ஓர வஞ்சனை பண்ணிட்டாங்க, அது வந்து கள்ளக்குறிச்சி எங்கேயுமே பேசல, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கீம் எதுவுமே இல்லைன்னு போற பக்கம் சொல்லிட்டு போலாம, அது நியாயமாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி. இப்ப அக்ரிகல்ச்சர் அப்படின்னாக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம் உதாரணம் கொடுத்தாரு சகோதரர் கருணா. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அதே விவசாயிகள் தமிழ்நாட்டுல இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்கீமோ அந்த இன்சென்டிவ்ஸோ இது எதுவுமே அப்ளிகபிள் ஆகாதுங்கிற ஒரு கேள்வி. பெண்களுக்காக இவங்க என்ன சொன்னாங்க, சமூக நீதி நாங்க பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, இப்ப வந்து இந்த பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கதான் ஒரு பக்கம் சொல்றீங்க சமூக நீதி பத்தி நாங்க பேசுறோம், இப்ப அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க சொன்ன விஷயத்தையே அவங்க பண்றதா கூட இருந்துட்டுமே நல்ல விஷயம் தானே. அப்ப ஏன் நீங்க தமிழ்நாட்டை வந்து மென்ஷன் பண்ணணும், ஏன் எக்ஸ்பிளிசிட்டா தான் சொன்னாதான் உண்டு, இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, பீகார்ல வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ளணும், சாலை கட்டுமானங்களை உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. அப்ப பொதுவாகவே நாடு முழுவதும் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு ஒரு 11,000 கோடி, அது எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம், சாலை கட்டமைப்பு பணிகளுக்காக ஒரு 26,000 கோடி, அதை எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா. ஆந்திரா அதுக்கு 15,000 கோடி, பீகார் அதுக்கு 26,000 கோடி, 11,000 கோடின்னு மாநிலங்களை சொல்லி அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சுட்டு மற்ற மாநிலங்களில் சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத போது தானே இந்த கேள்வி வருது. விவசாய திட்டங்களுக்கான நிதினா அப்போ தமிழ்நாட்டுக்கே இல்லையான்னு கேட்கறது நியாயமா தெரியலாம், ஆனா மற்ற மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கே, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி ஒதுக்கீடு இல்லையேன்னு தானே கேட்பாங்கல்ல. இல்ல இல்ல, கரெக்டான பாயிண்ட் தான். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆந்திரா வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்ததை வந்து ஆந்திர பிரதேசமும் தெலுங்கானாவும் பிரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தலைநகர் எது அப்படின்னு கேட்டாக்க அதுல எவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும். எப்போ இதே திமுக கூட்டணியில் பங்கேற்ற யூபிஏ ஆட்சி காலத்துலதான் அந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இன்னி வரைக்கும் இந்த போலாவரம் ப்ராஜெக்ட் எப்ப இருந்து பேசுறோம் நமக்கே தெரியும், எத்தனை தசாப்தங்களாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது இன்னுமே நிறைவு பெறலன்னு சொல்றோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீர் ஆதாரங்களுக்கு இதை செய்யணுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி. அடுத்த விஷயம், இந்த மாநிலத்தின் தலைநகரம்னு சொல்லிட்டோம்னா இன்னுமே அது ஹைதராபாத் தான் தலைநகரமா ரெண்டு மாநிலமும் பிரிச்சு இது பண்ணும் அப்படின்னாக்க, அப்புறம் அது நீங்க தனித்தனி மாநிலங்களா பிரிச்சதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ இல்ல இப்ப அங்க இப்ப நாடாளுமன்றத்துல திருமிகு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் பேசியிருக்காங்க, 2020 நீங்க சென்னை மாநகருடைய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினாரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. 63,246 கோடி மொத்த பட்ஜெட்டு, 50%, 31,623 கோடியை கொடுக்குறோம்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை, பட்ஜெட்ல நிதியை ஒதுக்கீடு செய்யலையே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க வந்து மொத்த லேண்ட் இது ஃபுல்லா வந்து லேண்ட் அக்வயர் பண்ற விஷயங்களை எல்லாம் முதல்ல ஸ்டேட் சைட்ல இருந்து பண்ணிட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இதற்கான நீங்க திட்டங்களை போடுறீங்க, இப்ப சாலை அப்படின்னு சொன்னாங்க, ஒதுக்கீடு செய்யறதும் நிலம் கையகப்படுத்துறதோட சேர்ந்து தானே இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. பண்றதுக்கு முதல்ல நீங்க வந்து அதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கினீங்க, நாங்க தயார் எல்லாம் இது பண்ணிட்டோம், நீங்க அதுக்கான பண்ண கொடுங்க தானே நீங்க கேட்க முடியும். நீங்க அதையே முழுசா முடிக்காம நீங்க அந்த ஃபார்மல் டாக்குமெண்டேஷனையும் அதற்கான ஒரு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்காம தமிழ்நாட்டுக்கு நீதி ஒதுக்கல அப்படின்னு சொல்றதன் மூலமா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ண முடியும் அப்படின்றதுனால பாஜக மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு தான் திரு ஜி கே நாகராஜ் சொன்னார். அதுதான் நோக்கமா தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு? அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு, பாரபட்சம் பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அது பாரபட்சம் அப்படின்றது கிடையாது, தமிழ்நாடு என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதுதான் சரியான வார்த்தையாக இருக்க முடியும். அதுதான் வந்து இந்த பட்ஜெட்டில் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் பொதுவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு மாநிலத்துக்கு மட்டுமோ அல்லது இரண்டு மாநிலங்களுக்கு மட்டுமோ அல்லது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு மட்டுமோ அல்லது இரண்டு அரசியல் கட்சிகளை குளிரூட்டுவதற்காகவும் குளிப்பாட்டுவதற்காகவும் செய்கின்ற ஒரு நடவடிக்கை கிடையாது, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் போடுகின்ற ஒரு பட்ஜெட்.
அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் தங்களுடைய மாநிலங்களுக்கு என்ன திட்டங்கள், புதிய திட்டங்கள் வர இருக்கிறது, எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதா இல்லையா அப்படின்றதா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்ல பார்க்கலாம். வளராத மாநிலங்கள் நீண்ட காலமா திடக்கிடப்புல இருக்கிற திட்டங்கள்னு அரசாங்கம் முன்னுரிமையே கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் ரமேஷ் சேதுராமன். கடந்த 5 ஆண்டுகள்ல ஏன் மோடி அரசாங்கத்துல அந்த முன்னுரிமை கொடுக்கல? 2014 வந்த உடனே குஜராத்தை நான் வந்து வளர்ந்த மாநிலமா கிட்டேன், குஜராத் மாடல் அப்படின்றத நான் வந்து உலகம் முழுவதும் பிரபலப்படுத்திட்டேன், இப்போ அடுத்தது ஒரு பீகார் மாடலை நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு மோடி எங்கேயாச்சும் சொன்னாரா? சொல்லலையே. ஏதாச்சும் பீகாருக்கு பண்ணாரா? பண்ணலையே. இன்னைக்கு கூட்டணி என்பது அந்த கட்சிகளுடைய எம்பி வந்து தேவைப்படுகிறது. அதனால அந்த பட்ஜெட்ல வந்து அவங்க பீகாருக்கு அள்ளி கொடுக்குறாங்க. இன்னொன்று, பீகாருக்கு தேர்தல் வரப்போகிறது அடுத்த ஆண்டு. ஸோ அதனால அந்த பீகார் மாநிலத்துக்கு வந்து எதுவும் ஒரு விதத்துல அவங்க செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனக்கமா இல்லைன்றாங்க. நிதிஷ்குமார் வந்து அவருடைய வேலைகள் ஆரம்பிச்சாருன்னா நரேந்திர மோடி ஒரு நாள் கூட பதவியில இருக்க முடியாது. அவங்க எனக்கமா உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையே வந்து உருவாக்கிடுவாங்க. ஆல்ரெடி RSS கோபமாக இருக்கிறது. அந்த சமயத்துல ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் இன்னொரு பக்கம் நாயுடுவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பதவிக்கு எங்கேயாச்சும் ஆபத்து வந்து விடுமோ அப்படின்றதா. ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்றாங்கல்ல, இது ஒரு குருசி பச்சாவோ பட்ஜெட், அதாவது உங்களுடைய நாட்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்றது அது சரியான ஒரு வார்த்தை தான் அரசியல் ரீதியாக இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கும்போது. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் அரசியல் ரீதியாக என்ன செய்தியை சொல்ல போகிறது, என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி எந்த விஷயத்தில் கன்சல்ட் பண்ணியிருக்காரு, கூட்டணி கட்சிகள் சொல்லுகின்ற எந்த கோரிக்கையை வந்து பிரதமர் உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறார், பாஜக எந்த கூட்டணி கட்சியோட சொல்லுங்க உங்க கோரிக்கை என்ன அப்படின்னு அந்த மாநிலத்திலேருந்து வந்தா அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லா மினிஸ்டர்ஸும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து எந்தெந்த துறையில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில் எங்க பாஜகவினர் இருந்தாங்க, எங்க பாஜக அமைச்சர்கள் இருந்தாங்க கடந்த 10 ஆண்டுகளில்? யார் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடையாது. உங்களுக்கு நாயுடு 2014 பாஜக கூட்டணியில் இருந்தார், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு ஒரு வருஷம் அவர் வந்து வெயிட் பண்ணார் அப்பாயின்மெண்ட்டுக்கு, ஒரு வருஷம். டிடிபி எம்பிஸ் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து டெய்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, விதவிதமான ஆடைகளை போட்டுட்டு ஒரு எம்பி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கவனத்தை ஈர்ப்பதற்காக அவ்வளோ டெஸ்பரேட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. எப்போ தெரியுமா அப்பாயின்மெண்ட் கிடச்சி ஒரு வருஷம் தாண்டிய பிறகுதான் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏதோ இவர் பண்ணிட்டே இருக்காரு, ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தாரு. ஆனால் ஏன் வந்து டிடிபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க? பாஜக அவங்கள மதிக்கலன்னு தானே. இன்றைக்கி நிலைமை அப்படியே தலைக்கீழாக மாறுதில்ல. இப்போ நான் சந்திரபாபு நாயுடுவை தாங்கி தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு இல்லையா? திரு சந்திரபாபு நாயுடு திரு நிதிஷ் மாதிரி தமிழ்நாடும் இணக்கமாக இருந்தால் நிதி கிடைக்குங்கிறதான் திரு ஜி கே நாகராஜ் கோட்டி. அதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலை மாதிரியே ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் 25 MP அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாரு. 25 MP வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையானது செய்து கொடுப்போம் அப்படின்றது அது வந்து குவிட் ப்ரோக்கோ, அது அரசாங்கம் நடத்துகின்ற விதம் கிடையாது. அது வந்து எலக்டோரல் பாண்ட்ஸில் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெயில் வேணும்னா பெயிலை வாங்கிக்கோங்க, உங்கள் மேலே இடி கேஸ் வரக்கூடாதுன்னா இடி கேஸ் வராததுக்கு பணம் கொடுத்துருங்கன்னு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு குவிட் ப்ரோக்கோ தான் இது. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ வாக்களித்தவர்களுக்கும் நான் ஒரு திட்டத்தை சொல்லுவேன், வாக்களிக்காதவர்களுக்கு திட்டமே கிடையாது அப்படின்றதான் அர்த்தமா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு? இது பாஜகவுடைய கூட்டணி கட்சியினர் பேசுகிறாங்க. பாஜகவுடைய எம்பிஸ் என்ன பேசுகிற, பாஜகவுடைய எம்பி கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்க? நாங்கள் போயிருந்தோம்னா கேட்டு வாங்கி பெற்று கொடுப்போம் அப்படின்றாங்க. ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொல்கிறாங்க? அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பல பாஜக கூட்டங்களில் வந்து இதை நீங்கள் தமிழில் பேசுங்கன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. எதற்காக? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சை வந்து தமிழில் நீங்கள் இதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பிரதமர் வற்புறுத்துறாரு ஒரு மேடையில். எதுக்காக வற்புறுத்துறார்? ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் அவர்கள் வந்து கவர வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள கண்டுகொள்ள தேவையில்லை அப்படின்ற மாதிரி தானே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு ரிவெஞ்ச் மாதிரில இருக்கு, நீங்க கண்டிப்பா அப்படிதானே இருக்கு, அப்படிதான் இருக்கு. நீங்க நான் என்ன சொல்றேன், ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்துச்சுங்க, அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட்டை படிச்சாங்க, நானும் அந்த பட்ஜெட்டை வந்து கேட்டே இருந்தேன், எங்கேயாச்சும் காதுல ஒரு வார்த்தை தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மென்ஷன் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நானும் எல்லாருக்கும் கேட்குறேன் அந்த மாதிரி கேள்விப்படல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நானே சர்ச் போட்டேன், அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்தோடனே ஒரு சர்ச் போட்டு பார்த்தேன், தமிழ்நாடுன்னு இருக்கான்னா எங்கேயுமே கிடையாது. அவசியம் இல்லைன்றாங்க. எப்படி அவசியம் இல்லை? ஏன் அவசியம்? மகாராஷ்டிரா கூட தான் இல்லை, ஆனால் நிதி ஒதுக்கி. அதுதான் சொல்கிறேன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு ஒரு தேர்தல் நெருக்கடி என்பது இருக்கிறது, மகாராஷ்டிராலையும் வந்து கொந்தளிப்பு என்பது இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மமதையில் பாஜக இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா,
அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும், பிரதமர் மோடி பிரதமராக தொடர வேண்டும், அப்படி இல்லைன்னா நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து பிரதமர் மாற்றுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா, இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு சொன்னதுனால அவர் பிரதமர் ஆகவில்லை, என்டிஏ தான் அவரை பிரதமராக உட்கார வைத்திருக்கிறது. அப்போ என்டிஏ கூட்டணியினர் யாராச்சும் வந்து ஆர்எஸ்எஸ்ஓ இல்லை வேற யாராச்சும் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி தூண்டுறாங்க அப்படின்னு வச்சுங்க, பிரதமரை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நிதிஷ்குமாரும் நாயுடுவோ வச்சான்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அது அவருடைய அவருடைய சீட்டுக்கே ஆபத்து வந்துடாதா? இந்த கணக்குகள் எல்லாம் தான் இந்த பட்ஜெட்ல இருக்கிறது. பழிவாங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு, எம்பிக்களை கொடுக்கல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள், அதனால தமிழ்நாட்டை பழிவாங்கணும்ன்றதுனால பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யல அப்படின்னா அது அரசியல் ரீதியாக சரியான்றது ஒரு கேள்வி, இன்னொன்னு பாஜகவுக்கான அரசியல் எதிர்காலம் என்னன்றது இன்னொரு கேள்வியா வந்துருமே. பத்தி நீங்க ஒண்ணு பாக்கணுங்க, சரியான அரசியல் புரிதல் உள்ளவர்கள் நல்லா உள்ள டீப்பா போய் படிச்சு பார்த்திருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு அரசு தன் கடமை எவ்வளவு சிறப்பாக செய்கிறது என்பது புரிய வரும். ஒரு ஜனநாயகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் உடலுக்காக போராடி எதிர்கட்சிகள் இன்றைக்கு பற்றாவரை குறித்து பேசுகிறது, புறக்கணி குறித்து பேசுகிறது, அதுவே மிகப்பெரிய ஜனநாயக கடமை. நம்முடைய மத்திய அரசு ஆட்சி இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த அடையாளம் சொல்றேன், பத்தாண்டு காலத்துல உடல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அப்படிங்கறத நான் அழுத்தமா பதிவு செய்யறேன். இல்ல மூன்று நான் நிறைய நேரம் கொடுத்திருக்கேன், மூன்று நாட்களாக தொடர்ந்து பட்ஜெட் விவாதத்துல கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எவ்வளவு, அந்த ஃபிகர் எவ்வளவு? ஒவ்வொரு திட்டத்திற்கும் நான் சொன்ன ரயில்வேக்கு 6,332 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அது 6,300 கோடியை விட்டுருவோம், அது ரயில்வேக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதை விட்டுருவோம். தமிழ்நாடு திட்டங்களை மெட்ரோ திட்டம் பெண்டிங்ல இருக்கு, எய்ம்ஸ் பெண்டிங்ல இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ்க்கு பெண்டிங் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மூணு நாளா இப்போ பாஜக தரப்புல இருந்து விருந்தினர்கள் வராங்க, தொடர்ந்து இந்த கேள்வி வைக்கப்படுது, தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்துக்கு இவ்வளோ இல்ல ஒட்டு மொத்தமா இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளோ? மெட்ரோ மெட்ரோ திட்டங்களுக்கு என்று 7,000 கோடி தமிழ்நாடு ஒதுக்கி இருக்கிறார்கள், மொத்தமா ஒதுக்கி இருக்காங்க, திருச்சி உட்பிரிவில் போட்டு மொத்தமா ஏதாவது ஒரு ஃபிகர் இருக்கா? 50,000 கோடி, 60,000 கோடி, 70,000 கோடி, 15,000 கோடி, 26,000 கோடி, ஆந்திராவுக்கு 15,000 கோடி, தமிழ்நாடுக்கு எவ்வளவு சார் சொல்லிருங்க சார். இல்ல ஆந்திராவுக்கு 15,000 கோடி ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஏனே கேள்வி இல்ல, ஏனே கேள்வி இல்ல, அது எப்படியும் வெளியே வரணும், எப்படியும் அந்த தகவல் வெளியே வரணும், ஆனா இதுவரைக்கும் இல்ல, அந்த ஃபிகர் உங்கள்கிட்ட இல்ல. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கருணா, பட்ஜெட் தாக்கலாகி 2 தினங்கள் தான் ஆச்சு, வரும் முழுமையான ஃபிகர் வெளியில வரும், எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் நிதானமாக அவசரம் காட்ட வேணான்ற. பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்திருக்கணும் இல்லையா, அல்லது பட்ஜெட்லயாவது வந்திருக்கணும் இல்லையா? மூணு நாள் கழிச்சு எப்போ வரும்? சரி, இது வந்து வரும்போது வரட்டும். 2,00,000 கோடி வந்து நேஷனல் ஹைவேஸுக்கு சாலைக்காக கொடுத்துருக்குன்னு சொன்னார். இன்னும் 2,00,000 கோடி கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிடைக்கும். காரணம் என்னவென்றால் அதுக்கு பணம் தர தேவையில்லை, பிளான் அப்ரூவல் மட்டும்தான். வங்கி வட்டி கடன் கொடுக்க போது தமிழ்நாட்டு மக்கள் வரிசையில் நின்று டோல் சார்ஜஸ் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையாவது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு நியாயமான ஒரு மாநிலத்திற்குன்னு ஒன்றும் இல்லை, மாநிலத்துக்குன்னு ஒன்றும் இல்லை. இது வந்து எந்த அவர்களுக்கு நேரடியாகவே அவர்கள் வஞ்சிக்கிறார்கள், அது புறக்கணிக்கிறார்கள் கூட சொல்ல முடியாது. எதிர்கட்சி ஆளும் நேரடியாகவே வஞ்சிக்கிறார். 6,000 கோடி ரயில்வேக்கு ஒப்படைச்சிருக்காங்க, அதுல எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அது நம்ம பார்க்கணும். 6,000 கோடி வந்து அவர்களுடைய சம்பளம். மாநில அரசுக்குன்னு இதுல என்ன பங்களிப்புன்னு கேட்கிறாரு. எல்லாம் ரயில்வே வேளாண்மைன்னு வரும்போது சரி, மாநில அரசுக்குன்னு என்னன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, எனக்கு பல விஷயங்கள் புரியல. முதல் விஷயம் வந்து இப்ப பெட்ரோல் அப்படின்னு நம்ம பாக்குறோம், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எல்லாம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு, ஆனா வரி அதை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரல. அதுல வரி பாத்தீங்கன்னா அதிகப்படியான வரி வந்து மாநிலத்துக்கு வருதா இல்லையாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம் சாலை பற்றி சொல்றாரு. சாலையில கேட்டா வந்து மக்கள் வரப்போறாங்க, டோல் கட்ட போறாங்க அப்படின்னு. முதல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து இந்த சுங்க சாவடிகள் இதுல வந்து பெருமதிகள் அதிகப்படியான வரிகள் சுங்க வரி வந்து செலுத்த வேண்டிய மக்கள்ங்கிறதுல மாட்டுக்கிறதுல. ஆனா இந்த சாலைகள் போடுவது எந்த அளவுக்கு ஒரு
எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு மாநில அரசு பொருளாதாரத்தினர்களும் பேசிக்கலாம். நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை எவ்வளவு எந்த அளவுக்கு சாலைகள், ஷானவாஸ் பதில் சொல்லி சுருக்கமா நிறைவு செஞ்சிடலாம். அதுக்கு அவர் கேட்கறது எல்லா திட்டங்களையும் அரசு அறிவிச்சாலும் வளர்ச்சிங்கிறது மாநில நலன் சார்ந்தானே இருக்குன்னு ஷானவாஸ் ரொம்ப சுருக்கமா. இல்ல, அதுக்கு முன்னாடி நாகராஜ் பேசும்போது சாகர்மாலாவை ஏத்துக்கிட்டீங்களா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்களா, நீட்டை ஏத்துக்கிட்டீங்களா, ஒரே நாடு ஒரே திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்களா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை ஏத்துக்கிட்டீங்களா, நீங்க எதையுமே ஏத்துக்க மாட்டீங்க, பணம் மட்டும் கேக்குறீங்க அப்படின்னு. கூட்டாட்சி தத்துவம் என்பது என்ன, பன்முகத்தன்மை என்பது என்ன, நாடாளுமன்றம் ஒன்றை ஏற்கும் ஆனால் மறுப்பதற்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. அப்படி சட்டமன்றம் மறுத்தாலும் இயங்கும் நாடு இயங்கணும். நீ மறுக்கிற அதனால உனக்கு நிதி தரமாட்டேன்னு சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ மறுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, ஏற்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கு. அப்ப நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, ஒரு கட்சி உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், இங்க இன்னொரு கட்சி இருக்குது, இன்னொரு கோட்பாடு இருக்கு, இன்னொரு கொள்கை இருக்கும், இரண்டுக்கும் மக்கள் வாக்களிக்கிறார்கள், இரண்டும் அதிகாரத்திற்கு வருகிறது, அந்த இரண்டுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு ஒன்றிய அரசுக்கு. அப்போ அப்படி இருக்கும் போது நீங்க எங்க கொள்கை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவேன்னு சொல்றது அப்பட்டமான ஃபாசிசம். பேசுவோம், இன்னொரு அமர்வுலையும் விரிவா பேசுவோம், பட்ஜெட் குறித்தான் தொடர்ந்து பேச போறோம். ரொம்ப சுருக்கமா செய்திக்கு நேரம். அதாவது ஒரு காலத்துல வந்து பாஜக இன்கம் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு விவாதம் எல்லாம் நடத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஜராத்ல இவர் முதலமைச்சரா இருக்கும்போது, பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது அவரே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் அரசாங்கம் டிஸ்கிரிமினேட் பண்ணுது, பாரபட்சமாக செயல்படுகிறது, அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமாக பண்ணுறாங்க, குஜராத்துக்கு கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசினவர் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு ஓட்டு வேணும்னா தமிழில் பேசுவாங்க, திருக்குறளும் பாடுவாங்க, ஆனால் பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றது என்ன விதமான மாடல் அப்படின்ற. நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசினது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது.